வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட ஒரே தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சகல ஆரோக்கியம் மற்றும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த எல்லா வல இறைவனை வேண்டிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வி ஹவ் பீன் சீயிங் பிரேக்ஃபஸ்ட், அப்புறம் மெயின் கோர்ஸ், துணை உணவு, சைட் டிஷ்ஷஸ், இதெல்லாம் பண்ணால் கூட பசங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இந்த ஸ்நாக் மாதிரி அப்படின்னு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் கருத்தில் மைண்டில் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஹெல்தியர் வேர்ஜனான ஸ்நாக் தான் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து டீ டைம் ஸ்நாக்கர்ஸ் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஓட்ஸ் டிக்கீஸ். ஸோ ஓட்ஸ் டிக்கீஸ் செய்ய தேவையான பொருள் நம்ம ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போதும் போல் கட கடகடன்னு உங்களோட நோட்புக்கில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் ஒரு கப், பாலக் ஒரு கப், உருளைக்கிழங்கு 2, வேர்க்கடலை 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன் அல்லது புதினா, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன், இஞ்சி விழுது 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு மற்றும் எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அகண்ட ஒரு பெரிய பால் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தோலை நல்லா சீவிட்டு ஒரு கழுவிட்டு சீவலாம், சீவிட்டு கழுவலாம், நல்ல வெள்ளை வெளியேன்னு க்யூப்ஸ் உருளைக்கிழங்கு கழுவிட்டு இந்த மாதிரி க்யூப்பில் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 2-3 விசில் தார 2 விசில் கூட கொடுக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிடுங்க. 2 ப்ரெஷர் குக் நீட்டாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்பேட்டுலா எல்லா கடையிலுமே கிடைக்குது. பாபாஜி ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு உருவான விஷயம், மிக்சியில் தயவு செய்து எப்போதுமே நான் நிறைய சொல்வேன், திருப்பி நான் சொல்லுவேன், மிக்சியில் ஓட்டிடாதீங்க. சூடாக ஓட்டும் போது அது ஒரு மாதிரி நீத்து போய் ரப்பர் ஸ்மெல் வரும். ஈவன் வடை கூட பார்த்தீங்கன்னா மிக்சியில் ஓட்ட மிக்சி சூடாகும், அந்த வடை கண்டிப்பாக நம்மளே பேர் வச்சுலாம் ரப்பர் வடை அப்படின்னு நல்லாவே வராது. ஸோ வடை அப்படிங்கிறது ஆட்டூரில் அரைச்சா தான் முடியும், அட்லீஸ்ட் எலக்ட்ரானிக் கிரைண்டர்லேயே அரைங்க, நல்லா வரும் வடை அப்படிங்கிறது. ஸோ திருப்பியும் கிச்சன் சிசர் அப்படிங்கிறது அழகாக வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் இல்லையா. நம்ம நைஸாக திருட்டுத்தனமாக போய் பசங்க என்ன சிசர் வச்சுருக்காங்களோ அவங்க ஹேண்ட் ஒர்க் பண்ணுற சிசரை திருடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு அழகாக ஒரு கிச்சனுக்கு பால் கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன சிசர், இந்த மாதிரி கொத்தமல்லி கறிலீஸ் அப்புறம் சில்லீஸ் எல்லாம் கட் பண்ணுற சிசர் ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா ரெண்டாக கட்டு மாதிரி கையிலே சேர்த்துக்கிட்டேன், பிடி பிடி அவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கொத்தமல்லி நல்ல வாசனைங்க, அதாவது நம்ம சமையலே பார்த்தீங்கன்னா நாக்கு அப்படியே செத்து போயிருக்கும் ரெகுலர் ஃபுட்டு சாப்பிட்டு. இந்த நடுவில் அந்த கொத்தமல்லி தொகையல், இந்த பச்சையாக நல்ல கருவேப்பிலை போட்டு பூண்டு குழம்பு, இதெல்லாம் வந்து ஹெவன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் அதெல்லாம் கூட உங்கள் பசங்களுக்கு நீங்கள் பழக்கப்படுத்துங்க. தே ஷுட் நோ பூண்டு குழம்பு, இது பத்திய குழம்பு, இதெல்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன சமயத்தில் இந்த கிச்சன் ஏன் இந்த கத்தியை பற்றி இவ்வளோ சொன்னேன்னா, இந்த அருவாமண்ணம் ஒன்றையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடுப்பாக வரும் காலையில் நம்மளுக்கு பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த கீரைக்கு உண்டான க்ரீன் பச்சைத்தனமாக அப்படியே இருக்கும், ஃபுல் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கும். நம்ம கூட்டு கீரை பண்ணுறதோட அப்படி சாப்பிட மாட்டேங்க படுத்தும்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபுல் நியூட்ரிட்டிவ் வேல்யூ கேரண்டியாக இருக்கும். இதிலேயே வச்சு பொடி பொடி அப்படி பண்ணிடுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் இஞ்சி டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துடலாம். அப்புறம் மிளகுத்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள், ஓகே. நான் இன்னைக்கு இந்த டிக்கிக்கு வந்து கொஞ்சம் நல்ல வறுத்த வேர்க்கடலை, இதான் ஹைலைட்டுங்க, இந்த வறுத்த வேர்க்கடலை இதோட சேர்க்கணும். உப்பு எல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்க்கணும்,
சால்ட் இஸ் ஏ மெயின் திங். தண்ணி எக்காரணம் கூட சேர்க்கக்கூடாது, ஏன்னா அந்த உருளைக்கிழங்குகளை வேக வச்ச உருளைக்கிழங்குல இருக்கிற மாய்ச்சரே உங்களுக்கு இருக்கும். தண்ணி அப்படிங்கிறது மேபி டிப் பண்ணணுமா நான் யோசிக்கிறேன் பார்க்குறேன், ஏன்னா கொத்தமல்லி அதில் இருக்கிற தண்ணி இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் உப்பு போடுறோம், இதெல்லாம் கொஞ்சம் விட்டுக்கும் தண்ணி உங்களுக்கு. ஸோ முதல்ல என்ன பண்ணலாம், இந்த போட்டதெல்லாம் நல்லா பெசரிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இதை கலந்துட்டோம். சி, நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாமே பசங்களுக்கு யூ ஹவ் டு கிவ் தம்ங்க. என்ன தான் சொல்லுங்கள், வந்து நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம், திடீர்னு ஒரு நாள் நாக்கு சப்புன்னு ஆகிடும். அப்போ வந்து அந்த டயத்தில் நல்ல கருவேப்பிலை உளுந்து இதெல்லாம் அப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு பச்சை கலரில் ஒரு குழம்பு இருக்கும். ஐ ஆல்வேஸ் கால் தட்ஸ் குழம்பு சார் நைஸ் அப்பிடைசர். அது ஒரு சண்டே அது மாதிரி நீங்கள் அந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்களேன், கபா 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 கபான்னு பசி எடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரெடிஷன் இட் இஸ் ஸோ குட். அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல தயவுசெய்து பண்ணி கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மேண்டேட்டரே இஞ்சிச்சாரு அப்படின்னு ஒன்று சண்டே கொடுப்பாங்க எனக்கு சாப்பிடாத குழந்தைகளுக்கு. நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, இஞ்சி எடுத்துக்கணும், நல்லா தோல் சீவிட்டு, தோல் இருக்கக்கூடாது, தோல் இஸ் ஆல்வேஸ் பாய்சனஸ். ஸோ தோலை நல்லா எடுத்துகிட்டு இஞ்சியை நீங்கள் நல்லா வெளுமோன்னு அரைச்ச ஒரு டண்டர் சாறு எடுக்கிறீங்கன்னா அதை அப்படியே வச்சிடணும். அந்த வெச்ச சாறை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டுடணும், அது கீழே கால்சியம் சுண்ணாம்பு அப்படிங்கிறது ஒன்று சேரும். அதை எடுத்துட்டு அந்த மேலே தெளிஞ்சதை மொத்தம் எடுத்துட்டு நல்லா எலுமிச்சம்பழம் அதில் பிழிஞ்சிட்டு நல்ல ஜஸ்ட் ஒரு கொதியும் கிடையாது, நல்ல ஒரு சூடு பண்ணிவிட்டு அதில் சக்கரை சேர்த்து காலையில் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க, அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேரண்டியாக குடித்த ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவருக்குள்ளே பசி, இந்த பசி அந்த பசியில் கபா கபா கபான்னு கண்டிப்பாக பசி எடுக்கும். நான் இதெல்லாம் கலந்தாச்சு, இதில் ஓட்ஸ் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம், ஓட்ஸ் கம்மினா ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சா ஸ்டாண்ட்பை உள்ள உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ பார்த்தா ஓட்ஸ்லாம் நல்லா போட்டு பிசைஞ்சிட்டோம், கொஞ்சமாக கையில் நீங்கள் தண்ணி தொட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒட்டாமல் வருது. ஷாலோ ஃப்ரை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி அதை பண்ணணும். ஓகே, பண்ணும்போது டேக் சம் டைம். இதை வந்து டிக்கி மாதிரியே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளங்கையால் தட்டிட்டு அந்த எட்ஜஸை மாத்திரம் அந்த டிக்கி மாதிரி இப்படி கொடுத்துடலாம். அது பாருங்கள், தென் கிட்ட ப்ராப்பர் டிக்கி ஷேப். நான் இதிலே வச்சிடுறேன், சூடாகிட்டுருக்கேன், அப்புறம் எண்ணெய் ஊற்றுறேன் நான். ரொம்பவே நல்லாயிருக்கும் நடு நடுவில் அந்த க்ரன்ச், அதாவது அந்த வேர்க்கடலை அப்படி உங்களுக்கு வரும்போது ஜஸ்ட் கொஞ்சம் ஊற்றுங்க. அந்த எண்ணெயை உங்களுக்கு மிந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த குழி பணியாக இருக்கலாம், முதல்ல ஊற்றும் போது உங்களுக்கு அந்த இருந்துகிட்டே இருக்குமோ அந்த இதில், அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு பொறுமை அப்படிங்கிறது ஒன்று தேவை. நிதானமாக தான் குக் ஆகணும். இது முங்குற அளவுக்கு நம்ம கொட்ட வேணாம், ரெண்டு மூணு குழிக்கரண்டி ஆனால் போடலாம் நம்ம தாராளமாக. ஏன்னா அது கொஞ்சம் நம்ம டிக்கீஸ் மாதிரி பண்ணிக்கிறனால எல்லா இடத்துலையும் நல்ல காமனாக நல்ல வேகணும் அப்படிங்கிறதுனால அது ஒன்றும் அப்படி ஒன்றும் எண்ணெய் இழுத்துக்காது, கேரண்டியாக வச்ச எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிட்டுருக்கோம், கொஞ்சம் நிதானமான சூட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல, பிகாஸ் அந்த ஓட்ஸ் எல்லாம் உங்களுக்கு குக் ஆகணும் கேரண்டியாக. பட் டேஸ்ட் ஆசம் டேஸ்ட்டுங்க. சி, அதாவது எல்லாருக்குமே சி வயசானவங்களுக்கும் இந்த மாதிரி கட்லஸ் டிக்கீஸ் எல்லாம் சாப்பிடணும். நம்ம கடல மாவில் கிள்ள மாவில் அதெல்லாம் பண்ணி பிரெட்டு இதெல்லாம் க்ரம்ஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது டைஜஸ்ட் ஆகாது, ஒத்துக்காது, பிடிக்கும். மேபி இது உருளைக்கிழங்கு நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ ஓட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, உருளைக்கிழங்கு வி ஜஸ்ட் ஆடட் அந்த பைண்டிங் ஏஜென்ட்காக தான் நம்ம உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது ஒன்று சேர்த்துருக்கோம். ஸோ இது அவ்வளோ ரிலீஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிக்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் அவ்வளோ பாப்புலராக போயிட்டுருக்கு, வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணுவோம். ஓட்ஸ் இருக்குது வீட்டில், உருளைக்கிழங்கு இருக்குது, போட்டு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான்.
நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் ப்ரௌன் வரணும் இருக்கு. வந்தாச்சு அப்படின்னா இட்ஸ் ரெடி டு சர்வ் வித் மின்ட் சட்னி. ரொம்பவே நல்லாயிருக்கும் மின்ட் சட்னி இந்த டிக்கீஸுக்கெலாம். ஆர் ஆஸ் யூஷுவல் இருக்கவே இருக்கு ஆதிகாலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம், டொமேட்டோ கெச்சப், தக்காளி சாஸ். ஆல்மோஸ்ட் ஐ எம் டன், பார்க்கலாம். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் கோல்டன் ப்ரௌன், ப்ளஸ் அது நார்மலாக நல்ல குக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நான். இல்லை கொத்தமல்லிக்கு பதில் நீங்கள் புதினா வேணும் அப்படின்னு சேர்க்கலாம். த மின்டி ரெஃப்ரெஷிங் ஃப்ளேவர் மின்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இல்லை அப்படின்னா டிக்கீஸுக்கு நீங்கள் பியூட்டிஃபுல்லாக மின்ட் சேர்க்கலாம். லவ்லி ஃப்ரெஷ் மின்ட்டி ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த டயத்தை நீங்கள் புதினா சட்னி அப்படின்னு ஒன்று தேடவே வேண்டாம் நீங்கள். ஸோ மின்ட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். சீஸ் ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் போடலாம். இது பண்ணும்போதே ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. பசங்களுக்கு கொடுக்கும்போது ரெண்டு போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு நிறைய பேர் எனக்கு சீஸ் வேணாம், வெயிட்டு ஜாஸ்தி, பன்னீர் வேண்டாம் அதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் பன்னீரை தனியாக கொஞ்சம் கிரேட் பண்ணி ரெண்டு போர்ஷனாக டிவைட் பண்ணிட்டு அதோட நீங்கள் பன்னீர் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இல்லை, ரெண்டு ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ். ஐ எம் ஆல்மோஸ்ட் டன். ஸோ எனக்கு என்ன ப்ராப்பராக குக் ஆகணுங்க, அதாங்க அதை குக் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஆஸ் ஐ சே, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தயவுசெய்து பண்ணுங்க. சமையலை பொறுமை அப்படின்னு ஒன்று இருந்தால் லைஃப்லேயே கண்டிப்பாக பொறுமை வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ எஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் வி ஆர் டன். யா, கருப்பெல்லாம் ஆக விடமாட்டேன் நான் கண்டிப்பாக. ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் டன். இப்போ என்ன பண்ணலாம், சாப்பிட வேண்டியதான். ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு ஈட். சரி, இதை இது அழகாக ஒரு இதில் எடுத்துடலாம் நம்ம. வீல் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு அ டிஸ்பிளே பால். Wow, it's smelling really good. அப்படி நான் சொல்வேன், அவ்வளவு ஸ்மெல் நல்லா இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓட்ஸ் பாலக் டிக்கி உங்கள் முன்னால் சுட சுட தயார். அண்ட் இட் கோஸ் ரியலி வெல் வித் டொமேட்டோ சாஸ் ஆர் மின் சட்னி, அது மாதிரி இதில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான வேர்ஜன். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்கள் எப்போதும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதா. இது எங்களோட பேராசை மற்றும் அன்பு கட்டளை அப்படின்னு நான் சொல்லுவேன். மீண்டும் வேறு ஒரு சுவையான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ரமேஷ் கணபதி. வணக்கம்.